ஹைலைட் வயசு பொண்ணுக்கு வேலை செய்யற இடத்துல செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து நீ வெர்ஜினா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு டெஸ்ட் செய்வதாக கூறி கை வைத்த ஓனரை பற்றி தான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியை சேர்ந்தவர் தான் ராமலிங்கம். இவர் ஆர்எஸ்புரத்தின் மையப்பகுதியில மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராரு. எங்க கடையில உதவியாக 18 வயது நெருங்க அமலா அப்படிங்கிற பொண்ணு வேலை செஞ்சுட்டு வராங்க. அமலா பிளஸ் டூ முடிச்சுட்டு விடுமுறைக்காக வேலைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு மாத சம்பளமா 6000 ரூபாய் கொடுக்கப்படுது. ஆரம்பத்துல அமலாவை ராமலிங்கம் ரொம்ப மரியாதையா நடத்தி இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அமலாவுக்கு போதிய அளவுல மரியாதை கொடுக்காமயே ராமலிங்கம் நடத்தி வந்திருக்காரு. 18 வயசு சின்ன பொண்ணா இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு கடையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களுங்களை சரியா நிர்ணயம் பண்ண தெரியல. இதனால ராமலிங்கம் கடுமையாக திட்டி இருக்கிறாரு. மளிகை கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் முன்னாடியே ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை சொல்லி அமலாவை திட்டி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில்தான் அமலா கிட்ட மார்பகத்தை பற்றியும் மார்பக வளர்ச்சியை பற்றியும் மார்பகம் மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு மூளை வளரவே இல்லை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஓய்வு நேரங்கள்ல நீ எந்த வயசுல வயசுக்கு வந்த எந்த இடத்துல வயசுக்கு வந்த இது போன்ற விஷயங்களை யாராருக்கிட்ட நீ சொன்ன போன்ற முகம் சுழிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. அமலாவுடைய குடும்பமும் வறுமை காரணமாக அந்த 6000 ரூபாய் சம்பளத்துக்காக அத்தனையும் பொறுத்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராமலிங்கம் சொல்லக்கூடிய அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லை மீறின ராமலிங்கம் நீ உன்னுடைய நண்பர்கிட்ட யார்கிட்டயாவது உடல் உறவு செஞ்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் வேணா உனக்கு வெர்ஜினிட்டியை டெஸ்ட் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு ரொம்ப தவறான பேச்சுக்களை வெளிப்படுத்தின ராமலிங்கம் வேலை செய்துட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுடைய பின்பக்கத்தை தடவுனது மட்டும் இல்லாம அழுத்தி பிடிச்சும் இருக்கிறாரு. இதனால கோபமான அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த கடையிலிருந்து வெளியேறிட்டாங்க. கடையிலிருந்து வெளியே போன அந்த பொண்ணு அழுதுகிட்டே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. தினசரி இது போலவே பேசி என்னை டார்ச்சர் பண்றதாகவும் சொல்லி அழுதிருக்காங்க. உடனே அப்பா ஆரஸ்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போய் நடந்த விஷயங்களை எல்லாமே சொல்லி புகார் கொடுத்துருக்கிறாரு. இந்த புகாரின் பேர்ல நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகள் ராமலிங்கத்தை பற்றி அக்கம் பக்கத்துல விசாரிச்சு இருக்கிறாங்க. விசாரணையில தான் அவர் ஏற்கனவே இது போன்ற பல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால அவரை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் காவல்துறையினர் ராமலிங்கத்து மேல போக்சோ சட்டத்தை பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆர்எஸ்புரத்தின் மையப்பகுதியில இயங்கிட்டு வந்த அவரது கடை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.